வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாடம் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடத்தை பொறுத்த மட்டுக்கும் பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துட்டோம், அப்படி தானேப்பா? பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துட்டோம், பார்ட் டூ வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி சொன்ன உடனே வலது பக்கம் இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மொபைலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. வேறு ஒன்றும் பயப்படாதீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு சார்ஜ் போட்டேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்லேருந்து என் மொபைலுக்கு, அந்த கரண்ட்லேருந்து என் மொபைலுக்கு நான் சார்ஜாக கொடுத்துக்கிட்டுருக்கேன். அது கரண்ட், இது சார்ஜ். எது கரண்ட்டு? கொடுக்கறது கரண்ட்டு, ஸ்டோர் ஆகிறது சார்ஜ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மின் சுற்றுப்படம், எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதாவது இந்த மின் சுற்றுப்படங்கள் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, சாரி, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மின்கம்பம் இருக்கும். அந்த மின்கம்பத்துக்கு கரண்ட் எங்கேருந்து வரும்? அந்த ஊரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். அங்கேருந்து மின்கம்பத்துக்கு வரும், மின்கம்பத்துலேருந்து நம்ம வீட்டில் இருக்க மெயினுக்கு வரும். அந்த மெயின்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டுக்கு வரும். சுவிட்ச் போர்டிலேருந்து நம்ம ஹோம் அப்ளைன்ஸ், அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், இதுக்கு வரும். அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எளிய மின் சுற்று அப்படின்னு. இதை நான் சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மின் சுற்று படத்தை எப்படி வரையணும் அப்படின்னா, நம்ம கடைசியாக பார்ட் ஒன் வீடியோவில் கடைசியாக வந்து நிறைய பார்த்திங்கன்னா குறியீடுகள் பார்த்தோம். அந்த கீழே தெரியுது பாருங்கள், அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி அந்த உபகரணங்களுக்கு பதிலாக படம் வரைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இப்போ சுவிட்சுன்றதுக்கு பதிலாக சாவி இப்படி வரைவாங்க, மின்திரைன்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரைவாங்க, மின்கலம் பேட்டரின்றதுக்கு இப்படி வரைவாங்க. ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா பேட்டரியிலிருந்து கரண்ட் வந்து சுவிச்சுக்கு போகுது. நீங்கள் சுவிட்சு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது கண்டினியூட்டி ஆகும். அதாவது கரண்ட் இப்போ கட் ஆகிட்டு இருக்கும், இப்போ தான் இப்படி போயிட்டு கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறீங்களோ அந்த மேலே இருக்க புள்ளி கீழே வருதோ அப்போ என்னாகும், கரண்ட் வந்து இதில் நேராக ஃப்ளோ ஆகும். ஸோ மின்தடைக்கு போகும், மின்தடைக்கு போனதுக்கப்புறம் திரும்ப எங்கே வரும்? பேட்டரிக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட். இப்போ நீங்கள் இடையில் வந்து ஒரு பல்பை பொருத்திக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜை பொருத்திக்கலாம், ஒரு டிவியை வந்து இடையில செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்ன தான், ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் தான். சரிங்கப்பா, இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட். இந்த மாதிரி நம்முடைய வீடுகளில் பயன்படக்கூடிய சர்க்கியூட் வகை என்ன, அது எந்த மாதிரி பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். கவனிங்க. அடுத்து நம்ம இருக்கிறது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், பல்வேறு மின்சுற்றுகள். அதாவது இந்த மின்சுற்றுகளில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு, சீரியஸ் சர்க்கியூட். இன்னொன்று பார்த்திங்கன்னா பக்க இணைப்பு, பேரலல் சர்க்கியூட், லேட்டரல் சர்க்கியூட்டு சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த பக்க இணைப்புனா என்னது, தொடர் இணைப்புனா என்னது? இந்த படத்தை பாருங்கள், இதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இந்த படத்தை பாருங்கள், இதுதான் தொடர் இணைப்பு, இதுதான் பக்க இணைப்பு. அதாவது பேட்டரியிலேருந்து கரண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு லைட்டுக்கும் சேமாக போகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த லைட் ஃபியூஸாக போச்சுன்னா இந்த லைட் எரியுமா? கண்டிப்பாக எரியாது. இதுதான் தொடர் இணைப்பு வகை. இதை பாருங்கள், ஒரு லைட் ஆஃப் ஆயிடுச்சுனாலும், ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு லைட் எரியும். ஏன்? நல்லா அந்த பிக்சரை பாருங்கள். ஏன்னா கரண்ட் இங்கேருந்து இங்கே போயிடும், இதுதான் கட் ஆகிருக்குமே தவிர பட் இங்கேருந்து அங்கே போயிடும். பட் இங்கே அப்படி கிடையாது, ஒரே வழியில் தான் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்காது, கட் ஆகிடும். அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே வரிசையாக லைட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தொடர் இணைப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம வீடு இருக்குது, வீடுகளில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் இருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து என்னுடைய ஃபேமிலி அவங்களும் தூங்கிட்டுருக்காங்க. இப்போ நான் ஒரு தொடரிப்பில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க லைட் ஆஃப் பண்ணோடனே டைனிங் ஹால் லைட் ஆஃப் ஆயிரும். நான் உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறது? அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு மட்டும் ஆஃப் ஆகணும், எனக்கு ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்றப்ப அதுதான் இந்த வகை பக்க இணைப்பு. அதுதான் என்னது, பக்க இணைப்பு. எங்கே ஆஃப் எங்கே ஆஃப் பண்ணுமோ அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம், எங்கே வந்து ஆனில் இருக்கணுமோ அங்கே ஆனில் வச்சுக்கலாம். சரிங்களா, இதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுலேருந்து உங்களுக்கு தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு என்னன்னு புரிஞ்சிருக்கும், ரைட்டுங்களாப்பா? ஓகே. இப்போ இந்த முதல் படத்தில் இருக்கிற மாதிரி தொடர் இணைப்பில் மின்னோட்டம் பாயும் பொழுது, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் கிளம்புதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அது கடைசி வரைக்குமே 5 வோல்ட்டு தான்.
மாறாது சரிங்களா. அதான் தொடரும்படியே மிக முக்கியமான ஒரு பயன்பாடு. பட் இங்கே 5 வோல்ட் கிளம்புறப்ப அது என்ன ஆயிடுது, இங்கே ரெண்டு பிரிஞ்சிருது. பட் திரும்ப இங்கே வரப்போது என்ன ஆகும், அந்த 5 வோல்ட் இருக்கும். பட் ரெண்டுமே அந்த தனித்தனி மின்விளக்கு வழியாக போய் திரும்ப வந்து கடைசியாக வரப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கும். புரியுதுங்களா, இதுதான் இதுக்கு ரெண்டு வித்தியாசம். இது கடைசி வரைக்கும் மாறாது, இது இடையில பிரிஞ்சு போயிடும், திரும்ப கடைசியாக வரப்போ சேம் ஆகிருக்கும். சரிங்களா, இதை வச்சுக்கிட்டு கீழே தொடர் இப்படி கொடுத்துருக்காங்க, அதை சொல்கிறேன் கவனிங்க. தொடர் இணைப்பில் செல்லும் மின்னோட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். தொடர் இணைப்பில் செல்லும் மின்னோட்டம் ஐ மாறாமல் இருக்கும். ஏன்னா ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால மாறாமல் தான் இருக்கும். அதாவது தொடர் இணைப்பில் உள்ள மின்சுற்றில் அனைத்து புள்ளிகளிலும் ஒரே அளவு மின்னோட்டம் தான் பாயும். புரியுதுங்களா, புரியும் நினைக்கிறேன். தட் இஸ் இன் சீரியஸ் சர்க்கியூட் த கரண்ட் இன் ஈச் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் சேம். அதாவது மாறாமல் அப்படியே இருக்கும். அதாவது ஐ ஐன கரண்ட்டு ஆல் அலாங் த சீரியஸ் சர்க்கியூட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே சார், இப்போ பக்க இணைப்பில் எப்படி சார் இருக்கும்? ஸோ பக்க இணைப்பு சுற்றுகள் அப்படி இருக்காது. எப்படி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்க இணைப்புகளில் இன் பேரலல் சர்க்கியூட் ஒவ்வொரு தனித்தனி மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகையானது இணைப்பை நோக்கி வரும் அல்லது இணைப்பை விட்டு வெளியேறும் முதன்மை மின்னோட்டத்திற்கு சமம். புரியுதுங்களா, ஸோ இன் ஏ பேரலல் சர்க்கியூட் தர் இஸ் மோர் தென் ஒன் பாத் ஃபார் த எலக்ட்ரிக் சார்ஜ் டு ஃப்ளோ. வேறு வேறு வழியில் வந்து கரண்ட் பாயும். அப்படி பாஞ்சாலும் இன் ஏ பேரலல் சர்க்கியூட் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கரண்ட் இன் ஈச் ஆஃப் த பேரலல் பிரான்ச்சஸ் இஸ் ஈக்குவல் டு மெயின் கரண்ட் ஃப்ளோயிங் இன் டு ஆர் அவுட் ஆஃப் தி பேரலல் பிரான்ச்சஸ். ரைட், புரியுதுங்களாப்பா? ஓகே, ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்படி பக்க இணைப்புகளில் ஒவ்வொரு கிளையிலும் இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். இன் ஏ பேரலல் சர்க்கியூட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் இருக்குல்ல வி, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் செப்பரேட் பேரலல் பிரான்ச்சஸ் ஆர் சேம். எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அந்த இடையில நாலாக பிரியுது இல்லையா, அந்த நாலாக பிரிஞ்சாலும் நாலுலேயுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு அங்கே பிரிஞ்சிருக்கு, இதில் எப்படி பிரிஞ்சிருக்கு, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இதில் நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, ரைட்டுப்பா, இந்த ரெண்டு மைண்டில் வச்சுங்க. பக்க இணைப்பு தொடர் இணைப்பு ரொம்ப முக்கியம். அடுத்த தலைப்பு மின்னோட்டத்தின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தினால மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான விளைவுகள் ஏற்படும். அதாவது ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆனால் எந்தெந்த மாற்றம் ஏற்படும் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக என்னென்ன மாற்றம் ஏற்படும் நான் ஒன்று சொல்கிறேன், என்னால் கேட்டுங்க. இப்போ ஒரு கரண்ட் ஒயர் ஒயரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துக்கிட்டுருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கால் மணி நேரம் எரிஞ்சிக்கப்புறம் குண்டு பல்ப்பை தொட்டால் எப்படிப்பா இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இல்லை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த ஒயரை தொட்டு பார்த்தீங்களா, ஒயருன்றது தனியாக வெளியில் இருக்க ஒயரு, பிளக் பாயிண்டில் இருக்க ஒயர் தொட்டு பார்த்துறாதீங்க, சிக்கலாக போயிடும், அப்படி எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ அந்த ஒயர் தொட்டு பார்த்தா ஒயர் ஹீட்டாக தான் இருக்கும். டே ஒயர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, மோட்டர் ஆஃப் பண்ணி போடு அப்படின்வாங்க. ஏன்பா கரண்ட் பாஸ் ஆனால் எதுக்கு அந்த இடத்துல ஹீட்டு வருது? அப்போ கரண்ட் வந்து ஒரு கடத்தின் வழியாக ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அது உண்மை தானே? இதை பயன்படுத்தினப்போ அயன் பாக்ஸே உருவாக்கினாங்க. அதிகமான கரண்ட்டை வந்து ஒரு மெட்டர் வழியை பாஸ் பண்ண வச்சு அந்த இடத்துல வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்பத்தை வச்சு ட்ரெஸ்களை வந்து சலவை, அதாவது அயன் பண்ணுறதுக்கு ஏதுவாக பண்ணுவாங்க. மின் சலவை பெட்டின்வாங்க. மின் சலவை பெட்டினா கரண்டை வச்சு துவைக்கிறது இல்லை, கரண்டை வச்சு அயன் பண்ணுறது மின் சலவை பெட்டி. ஸோ அதால் அதை பேஸ் பண்ணி வந்தது தான் நம்முடைய வேற என்ன சொல்லலாம், நம்முடைய இண்டக்ஷன் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் அது மாதிரி தான். கரண்ட் எடுப்பு, கரண்ட் வந்து ஒரு பிளேட்டை ஹீட் பண்ணுது, அந்த ஹீட் பண்ணுற இடத்துல பாத்திரத்தை வச்சு உணவு சமைக்கிறோம், அது இந்த வெப்ப விளைவின் அடிப்படையில் தான். சரிங்களா, இதே மாதிரி தான் வேதி விளைவு, காந்த விளைவு, இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஓரியன்டான பல விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாமா, முதல் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவு, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டில் மொதல் ஹீட்டிங் எஃபெக்ட் பார்க்குறோம், அப்புறம் கெமிக்கல் எஃபெக்ட் பார்க்குறோம், அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் பார்க்குறோம். பார்க்கலாமா, கவனிங்க. இப்போ நான் சொன்னது தான் அவங்க விதியாக கொடுத்துருக்காங்க. அது என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் வெப்ப விளைவு விதி அப்படின்வாங்க. என்ன விதி, ஜூல் ஹீட்டிங் லா. நம்ம அறிவியல் விதிகளில் இந்த விதி இருக்குது. ஸோ மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு ஜூல் வெப்பமேறல்
அல்லது ஜூல் வெப்ப விளைவு எனப்படும். சிம்பிள் தான். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட்டிங் எனர்ஜி இஸ் கால்டு ஜூல் ஹீட்டிங். ரைட்டா? ஓகேம்மா. இந்த ஜூல் ஹீட்டிங் லா பிரகாரம் செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜூல் தான். சரி, இதன் பிரகாரம் செயல்படக்கூடிய கருவிகள் தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. ஒன்று மின் செலவை பெட்டி, அயன் பாக்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர் சூடேற்றி, வாட்டர் ஹீட்ரு. இன்னொன்று டோஸ்டர். இந்த ரொட்டி சுடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ரொட்டின்றது பிஸ்கட் கிடையாது. ஸோ இந்த அப்பளம் மாதிரியே சுடுவாங்க. ரெண்டு தோசட்டி மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே ஒரு சட்டி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொட்டு மாவு வச்சு மேலே வந்து அமுக்குவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பெரிய நீளமான கைப்பிடி இருக்கும். புஷ் அப்படின்னே பார்த்திங்கன்னா தோசை மாதிரி வந்துடும். சின்ன வயசில் அஞ்சு கிளாஸ் அஞ்சு என்ன சொல்லுவாங்க, அஞ்சு கிளாஸ் அப்பளம் அப்படின்வாங்க. தோசை மாதிரியே இருக்குது, கலர் கலராக இருக்கும், பிங்க் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது, மேல் அன்னத்தில் ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூல் வெப்ப விளைவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய விஷயந்தான். என்னது ரொட்டின்வாங்க, அல்லது தமிழில் வறுதட்டு அப்படின்வாங்க, வறுக்கக்கூடிய தட்டு, டோஸ்டர். சரிங்களா? ரைட்டு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூல் ஹீட்டிங் லா பிரகாரம் தான் செயல்படுது. இப்போ ஜூல் வெப்ப விளைவுன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து ஜூல் சாரி மின்னோட்டத்தின் வேதிவிளைவு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கவனம் எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருமா? கேஷன். இந்த வெப்ப விளைவு வேதிவிளைவு ஆய்வுகளை மேற்கொள்கிறப்ப பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டில் தான் இருக்கிற மாதிரி பேட்டரி வச்சுக்கணும். ஏன் சார்? அதாவது இந்த டிசி செல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 9 வோல்ட்டு தான் இருக்கணும். த ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் த கெமிக்கல் எஃபெக்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஹேவ் டு பி பெர்ஃபார்ம்டு ஒன்லி வித் டிசி செல் ஆஃப் அரவுண்ட் 9 வோல்ட். ஏன்னா அதுதான் மின் அதிர்ச்சியை கொடுக்காது. ஏன்னா குழந்தைகள்லாம் அதை வந்து லேபில் ஒர்க் பண்ணி பார்க்குறதுனால மின் அதிர்ச்சி கொடுத்தா சிரமமாயிரும். அதனால் 9 வோல்ட் மின்களை தான் பயன்படுத்தணுன்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட் எனி காஸ்ட் சுட் நாட் யூஸ் த மெயின் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சப்ளை விச் இஸ் ஏ 220 வோல்ட். 9 வோல்ட்டை தான் பயன்படுத்தணுன்றாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி 220 வோல்ட்டை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இது ஒரு ஒன் வீடு, வீடுகளில் கொடுக்கப்படக்கூடிய மின்னழுத்த மேலப்பா 220 வோல்ட். அதை கொடுத்த என்ன ஆயிரும்னா மின்னதிர்ச்சி ஏற்படும். ஸோ என்ன ஆயிரும்னா மிகப்பெரிய டேமேஜ் ஆயிரும். ஏ ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் லீடிங் டு ஏ சிவியர் டேமேஜ் டு அவர் பாடி. இதில் 220 AC வோல்ட்டில் நம்ம வீட்டுக்கு வர்றது 220 AC வோல்ட்டு தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும் இதில் ஒன் வேர்டு இருக்குது, பார்த்துங்க. ரைட், வெப்ப விளைவு பார்த்துட்டோம், அடுத்து வேதி விளைவு பார்க்குறோம், கவனிங்க. ஸோ வேதி விளைவுனா ஒன்றுமே இல்லை, கவரிங் நகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கவரிங் நகை எப்படிப்பா உருவாக்குறாங்க? உரசி பார்த்தா உள்ளே இரும்பு தான் இருக்கும், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. யாராவது ப்ரெஷ் எடுத்து அடிச்சிருப்பாங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ஒரு மோதிரம் அப்படின்றப்ப ஒரு பக்கம் மோதிரத்தை செட் பண்ணிடுவாங்க, ஒரு வேதி கரைசல் எடுத்துக்குவாங்க, ஏதாச்சும் ஒரு அமிலத்தை எடுத்துக்குவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தங்க துகள்களை வச்சுருப்பாங்க. இந்த தங்க துகள்கள் பார்த்திங்கன்னா கரண்ட் வர 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 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துகளாக பிரிஞ்சு வந்து அந்த மோதிரத்து மேலே ஒட்டிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஈவனாக ஒட்டிடும். அதுதான் நம்ம பார்க்குற கவரிங் நகை. ரொம்ப கம்மியான துகள் தான் ஒட்டும், ஆனால் பார்த்திங்கன்னா ஈவனாக ஒட்டும். நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, நம்ம ப்ரஷில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒட்டும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த நகை பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வேதி விளைவின் விளைவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ நம்ம பார்த்த ஏற்கனவே பார்த்த மின்னோட்டத்தின் விளைவுகளில் வேதி விளைவு இந்த மாதிரி தான், மின் முலாம் பூசுதல் அப்படின்னுவாங்க, எலக்ட்ரோ பிளேட்டிங். ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க, மின் முலாம் பூசுதல் அல்லது மின்னார் பூச்சு அப்படின்வாங்க ஆங்கிலத்தில், எலக்ட்ரோ பிளேட்டிங். கேட்பாங்க மின் முலாம் பூசுதல் கீழ்கண்ட எந்த விளைவின் அடிப்படையில் செயல்படும்? வெப்ப விளைவு, வேதி விளைவு, சரிங்களா? அந்த மாதிரி 4 விளைவு, டிண்டால் விளைவு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ராமன் விளைவு. ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்? வேதி விளைவு. ஸோ அந்த பீக்கரில் ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா, லிக்யூடு மாதிரி ஏதோ ஒரு ஆசிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிறதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மின்பகு திரவம் அப்படின்வாங்க. இந்த செயலுக்கு பேர் மின்னார் பகுப்புன்னுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ். ஸோ அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கரைசல் அந்த உள்ளருக்கு பார்த்தீங்களா அந்த ஆசிட், அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மின் பகு திரவம். என்ன திரவம்? மின் பகு திரவம்.
அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ லைட் அப்படின்வாங்க. இது வந்து மின்னாற்பகு பண்ணுறது எலக்ட்ரோலைசிஸ். இதுக்கு என்ன பேர்? மின்பகு திரவத்துக்கு எலக்ட்ரோ லைட். லைசிஸ்னால் LYSIS, லைட்டுனால் LYTE. முன்னாடி எலக்ட்ரோ போட்டுக்குங்க. அடுத்து மூணாவது எஃபெக்ட், மிக முக்கியமான எஃபெக்ட், மின்னோட்டத்தின் காந்த விளைவு. மின்னோட்டத்தின் காந்த விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது இங்கே பாருங்கள், இது ஒரு கரண்ட் ஒயர்னு வச்சுக்கோங்க, அவன் கொடுத்துருக்க படத்தை எடுத்துக்கும். இது ஒரு கரண்ட் ஒயர்னு வச்சுக்கோங்க, இந்த கரண்ட் ஒயர் வழியில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐன் கொடுத்துருக்காங்களா, கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் பாஸ் ஆனால் அதுக்கு வெர்டிக்கலான, அதுக்கு 90 டிகிரியில் வெர்டிக்கலான டைரக்ஷனில் என்ன உருவாகும்னா மின்காந்த புலம் உருவாகும் அப்படின்றாங்க. சிம்பிள், அவ்வளோதான். அதாவது எங்கே வந்து கரண்ட் பாஸ் ஆனாலும் சரி, கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு வெர்டிக்கலாக என்ன உருவாகும்னா காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்ன்றாங்க. இதுதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எ ஒயர் ஆர் ஏ கண்டக்டர் கேரியிங் கரண்ட் டெவலப்ஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ கரண்ட். திஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்வாங்க, மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா ஒயர் ஸ்டேட். ஆயர் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ ஒயர் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். அந்த மொதல் மூணு எழுத்து தான் நம்ம கம்பி ஒயரு, கரண்ட் ஒயர் அப்படின்றீங்கள. கரண்ட் வயர்லாம் கிடையாது, கரண்ட் ஒயர், ஓஇஆர், இதுதான் ஒயர். இது அப்படியே மாறிப்பு எப்படி வந்துருச்சு, இப்படி ஒயர் அப்படின்னு வந்துருச்சு, ஆனால் அதை ஒரு பேரில் தான் கூப்பிட்டாங்க. ஸோ ஒயர் சரிங்களா, எப்படி எப்படினா இருக்கணும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு நம்முடைய 10th புக்கில் இருக்குது, மின்காந்தவியல்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது, அது வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா, ஓகேப்பா. அடுத்தது மின்னோட்டத்தின் வகைகள், மொத்தம் ரெண்டே வகை தான், ஒன்று ஏசி இன்னொன்று டிசி. ஸோ டிசினா டைரக்ட் கரண்ட், நேர் திசை மின்னோட்டம், ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறு திசை மின்னோட்டம். மொத்தம் ரெண்டே ரெண்டு வகை தான், டிசி அண்ட் ஏசி. சரி, இப்போ நேர் திசை மின்னோட்டம்னா என்னென்னு பாருங்க, தெரிஞ்சுக்கலாம் கவனிங்க. ஸோ நேர் திசை மின்னோட்டம் டிசி கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயுவை நோக்கி நகரும். ஸோ பேட்டரி, இப்போ பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரியில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், அதில் எதிர்மின் வாயு. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரான்கள் எங்கே போகுதுன்னா இங்கே போகுது, ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது. எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயுக்கு நகரும், அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நேர்மின் வாயை நோக்கி நகர்வதால் அதுக்கு பேர் நேர் திசை மின்னோட்டம் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அப்போ நேர் திசை மின்னோட்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி. ஓகேங்களா? அப்போ டிசியுடைய சோர்ஸ் என்ன, மிக முக்கியமான சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்கல் அடுக்கு தான், பேட்டரி தான், அதை மட்டும் மைண்டில் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்திசை மின்னோட்டத்தில் பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சோலார் பேட்டரிஸ் எல்லாமே நேர்திசை மின்னோட்டம் தான், டைரக்ட் கரண்ட் தான், எது சோலார் பேட்டரி. ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேட்டரி இல்லை, சோலார் செல்லு, வெப்ப மின்னிரட்டி. வெப்ப மின்னிரட்டின்னு என்னப்பா தமிழில், ஆங்கிலத்தில் தெர்மோ கப்பல்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டத்தில் தான் இயங்கும். ஸோ நேர் மின்னோட்டம்ன்றது இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் போகும், நேராக போகும், அதுதான் நேர் மின்னோட்டம். சரி, இந்த நேர் மின்னோட்டத்தை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மின் சாதனங்கள் என்ன, அது எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஒன்று கைபேசி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டு தான், உள்ளே இருக்கிறது டிசி கரண்ட்டு தான். இன்னொன்று வானொலி பெட்டி, வானொலி பெட்டின்னு என்னப்பா, இப்போலாம் அதுக்கு இல்லை, பெரும்பாலும் ஒளிஞ்சு போச்சு, முன்னால் இருந்தது ரேடியோ, ரேடியோ தான் வானொலி பெட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா மின் விசைப்பலகை, கீபோர்டு இருக்கு இல்லையா, கீபோர்டில் டிசி கரண்ட்டு தான். அடுத்து மின்சார வாகனங்கள், இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்டு தான். அப்போ டிசி கரண்ட்டு எதை எதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து கேள்வி வரும், கீழ்கண்ட எந்த மின்சாதனத்தில் நேரடி மின்னோட்டத்தினை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டுட்டு கீழே 4 டிவைஸை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று ஏசியில் பயன்படக்கூடிய இதை கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி கொடுத்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போதைக்கு நான் வந்து டிசி நான் என்னென்னு மட்டும் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை என்னென்ன பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்து பார்க்குறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது மாறு திசை மின்னோட்டம், ஏசி அப்படின்வாங்க ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சார் அப்படின்னா என்ன சார்,
அங்கே பார்த்த மாதிரி தான், அங்கே எப்படி போனது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போனது. இங்கே பாருங்கள், மின் தடயத்திலோ அதாவது ரெசிஸ்டன்ஸ் அல்லது மின் பொருளிலோ மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி இயங்குமானால், அங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி போச்சு, இங்கே அப்படி கிடையாது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி போகும், ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி போகும். ஸோ இப்படி மாறி மாறி போனால் அதுக்கு பேர் மாறு திசை மின்னோட்டம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் ஏ ரெசிஸ்டார் ஆர் இன் எனி அதர் எலிமெண்ட் சார்ஜஸ் சாரி ஆர் எனி அதர் எலமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அல்டர்னேட்லி த கரண்ட் இஸ் கால்ட் ஆன் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆர் ஏசி கரண்ட். இப்படி மாறி மாறி செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, மாறி மாறி செயல்பட்டுச்சுன்னா இங்கே பாருங்கள், ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் மாறி மாறி செயல்பட்டால் ஒரு சுழற்சி உருவாகும். ஸோ ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் ஏற்படும் அந்த முழு சுழற்சிகளை தான் என்ன சொல்கிறாங்க, அதிர்வெண் அப்படின்றாங்க. ஃப்ரீக்குவன்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவதுங்க இங்கே பாருங்கள், மொதல் எடுத்துனா கரண்ட் வந்து ஒரு டைரக்ஷனில் பாஸ் ஆனால் இப்படி சுத்தம், அடுத்து கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஆனால் இப்படி சுத்தம், அடுத்து பாசம் இப்படி சுத்தம், அடுத்து ஸோ தொடர்ச்சி சுத்தப்பேனா இருக்கும் அந்த இடத்துல ஒரு அப்படியே ஒரு முழு சுழற்சி உருவாகும். மோட்டர் கீட்டரில் எங்கிட்டலாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ இந்த மாதிரி தான் இயங்குது, தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி சுற்றுறதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் ஏற்படும் முழு சுழற்சிகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வேன் ஃப்ரீக்குவன்சின்றாங்க. அப்போ ஃப்ரீக்குவன்சி இஸ் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் கான் த்ரூ பை த ஏசி இன் 1 செகண்ட். ஸோ அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போகும், இந்த மாதிரி அலைவடிவத்தில் தான் போகும். ஸோ வேவ் ஃபங்க்ஷனாக தான் போகும். ஸோ வேவ் ஃபார்ம் ஆஃப் தி ஏசி. அடுத்து கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கா பாருங்க, நம்ம வீடுகளுக்கு கொடுக்கப்படுற மின்னோட்டம் என்ன மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா மாறு திசை மின்னோட்டம் தான், ஏசி மின்னோட்டம் தான். ஏற்கனவே சொன்னேன் மேலே பார்த்தேன்னா அந்த கேஷனில் போட்டிருந்தாங்களே காசனில் 220 வோல்ட் என்னப்பா ஏசி கரண்ட், இதை நம்ம வீடுகளுக்கு வருது. எங்கேருந்து, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மின் கம்பம் எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து உங்களுக்கு வர்றது 220 வோல்ட் தான் வரும், சரிங்களாப்பா. இதை காட்டு கூட வந்தாலும் பிரச்சனை, கம்மியாக வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் சார் அப்போ வர்றது ஏசி கரண்ட் அப்படின்றப்ப இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ண முடியாதுல்ல சார், நம்ம யூஸ் பண்ணுறோமே எப்படி சார், ஒரு குழப்பம் எல்லாத்தையும் வரதான் செய்யும். அதாவது அந்த வரக்கூடிய மின்னோட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டிவைஸை பயன்படுத்தி அதை நமக்கு ஏற்ற மாதிரி நேர்த்தி சிமினோட்டம் மாற்றிக்குவாங்க. ஸோ என்ன கருவிசை பயன்படுத்துவாங்க, அந்த கருவிக்கு பேர் திருத்தி, ரெக்டிஃபயர் அப்படின்வாங்க. என்ன பேர், ரெக்டிஃபயர். அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா தமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்குவாங்க, புரியுதுங்களா. அப்போ மாறு திசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற ஒரு கருவி தேவை, அந்த கருவிக்கு பெயர் திருத்தி. The device used to convert AC to DC is called rectifier. இப்படி கவனிங்க, ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய கருவிக்கு ரெக்டிஃபையர் சொன்னோமா, இதுக்கு இது மட்டும் பேர் இல்லை, இன்னும் சில பேர் இருக்குது. தமிழில் பாருங்கள், மின்கல திருத்தி, அதான் சார் மின்கல திருத்தி, பேட்டரி எலிமினேட்டர், இன்னொன்று இணைக்கி, இணைக்கினா அடாப்டர், அதாவது டிசி அடாப்டர், அடாப்டர் போடணும்லப்பா, அதான் டிசி அடாப்டர் அப்படின்றது. ஸோ ஏசியை என்ன பண்ணிக்கும், டிசியாக மாற்றிக்கும், சரிட்டுங்களா. இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட்டாக நேர்திசை மின்னோட்டம் டிசியை வந்து மாறுதிசை மின்னோட்டம் மாற்ற முடியுமானா, முடியும். அதுக்கு பயன்படுற கருவிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா, நேர் மாற்றி, இன்னொன்று புரட்டி அப்படின்வாங்க. நமக்கு புரோட்டா தான் தெரியும், இங்கே புரட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரட்டி நோட் பண்ணிங்க, அதுக்கு பேர் என்னது, புரட்டி இன்வெர்டர் அப்படின்வாங்க. ஸோ த டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் டிசி இன்டு ஏசி இஸ் கால்ட் இன்வெர்டர். இந்த மாதிரி விஷயங்களை தமிழ் வார்த்தைகளை காட்டிலும் ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். தமிழ் நமக்கு மிக முக்கியமான உயிர் மொழி, தாய்மொழி. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொட்டீனாக பழகிட்டோம், சரிங்களா. ஒரு கெட்ட பழக்க மாதிரி தான் ஆங்கிலத்தை அதிகமாக பழகிட்டோம், ஒரு வழி இல்லை. இப்போ மதிப்பெண் வாங்குறதுக்காக நீங்கள் அதையும் ரீட் பண்ணி பார்த்துங்க, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்ன பண்ண முடியும், நமக்கு அந்த எக்ஸாமில் புரியும். அதுக்கு பேர் என்னப்பா, மொதல் பார்த்தது ரெக்டிஃபயர், இப்போ பார்த்தது இன்வெர்ட்டர். அது வந்து ஏசியை டிசியாக மாற்றும் ரெக்டிஃபையர், இது டிசியை ஏசியை மாற்றும், எது இன்வெர்டர். ஸோ பார்த்து வச்சுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசி கரண்டோடைய நன்மைகள் பார்க்க போகிறோம், மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள். மாறுதிசை மின்னோட்டத்தினால நிறைய நன்மைகள் இருக்குப்பா,
ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாமே ரீசனிங் க்வெஸ்சனில் கேட்பாங்க, எந்த லைன் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ முக்கியமானது. அதாவது நம்முடைய அந்த மாறுதிசை மின்னோட்டத்துடைய மதிப்பை மின்மாற்றி கொண்டு மாற்றிட முடியும். மின்மாற்றின்னு என்னப்பா, டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு ஈஸியாக என்ன பண்ணியும் மாற்றிட முடியும். முக்கியமாக டிரான்ஸ்ஃபார்மர்களை பயன்படுத்தி அதிக தொலைவுகளுக்கு இந்த மாறுதிசை மின்னோட்டம் அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கூடங்குளத்தில் இருக்க எடுக்கக்கூடிய கரண்ட் எங்கே போகுது, நம்முடைய நம்ம இந்த தமிழகத்தையும் தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தென்னக மாநிலங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்போ எப்படி அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. எந்த மாதிரி, மாறுதிசை. ஏசி கரண்ட்டை தான் அனுப்ப முடியுது. அப்போ ரொம்ப லாங்காக போனோம்னா ஏசி கரண்ட்டு தான் பயன்படுத்துவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஆற்றல் இழப்பு, லாஸ் ஆஃப் எனர்ஜி ரொம்ப கம்மி, லெஸ், ரைட்டுங்களா? ஆனால் டிசி கரண்ட் அப்படி அனுப்ப முடியுமானா, முடியாது. அதே நேரத்தில் ஏசி கரண்ட்டை ஈஸி என்ன பண்ண முடியும், டிசி கரண்ட்டை மாற்றிட முடியும். ஏசியை டிசியை மாற்றுறது ஈஸி, பட் டிசி ஏசியை மாற்றுறது தான் கஷ்டம், சரிங்களா? ஓகேப்பா. அதே மாதிரி உருவாக்குறது அதே மாதிரி தான், ஏசி கரண்ட் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எது ஏசி கரண்ட் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மின்காந்த தூண்டல் பார்த்துருப்போம், மின்காந்த தூண்டல் தத்துவம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதன் மூலமாக தான் மோட்ரு, ஹீட்ரு, ஜென்ரேட்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இயங்கிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மின்காந்த தூண்டலுக்கு மாறுதிசை மின்னோட்டம் இருந்தால் தான் ஈஸியாக உருவாக்க முடியும், புரியுதுங்களா? அப்போ தான் மாற்றி மாற்றி அந்த மோட்ரு சுற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், இதுதான் ஏசி கரண்ட் தான். அப்போ அந்த ஏசி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் சிவரல் வேஸ். ஓகேவா? அப்போ சார் அப்போ இவ்வளோ நன்மை சொல்கிறீங்களே, அப்போ டிசி தேவையே இல்லைல்ல அப்படின்னா, முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து டிசி தான் யூஸாக இருக்கும், பார்க்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் டிசி பாருங்கள், மின்முலாம் பூசுதல், எலக்ட்ரோ பிளேட்டிங், கவரிங் நகர் சொன்ன நினைவு இருக்கா, அதுக்கு டிசி தான் தேவை. மின் தூய்மை ஆக்குதல், எலக்ட்ரோ ரீஃபைனிங் பண்ணுறதுக்கும் இது தான் தேவை. இன்னொன்று மின் அச்சு வார்த்தல், எலக்ட்ரோ டைப்பிங் அப்படின்வாங்க, மின் அச்சு வார்ப்பாங்க இல்லையா, சில பொருட்கள் உருவாக்குவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா டிசி தான் தேவை. இப்போ புரியும் நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து ஒரு மூணு விதமான பயன்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு மட்டும் தான் செய்ய முடியும் இந்த மூணு விஷயத்தையும். என்னென்னது, எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரீஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங். ஓகேவாப்பா? ரைட். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், நேர் மின்னூட்ட வடிவில் மட்டும்தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்ட் ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் டிசி. அதனால தான் நம்ம பேசிகிட்டு இருக்க, இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்க, இந்த மொபைலு கூட ஒரு சார்ஜ் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி, டிசியாக தான் வச்சுருக்கேன், சரிங்களா? ரைட், புரியும். அடுத்து கவனிங்க, டு யூ நோ, ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய மின் அழுத்தம் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டுப்பா. எங்கே, நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் பர்பஸுக்கு வீடுகளில் பயன்படுத்துகிறது 220 வோல்டேஜ் பயன்படுத்துகிறோம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸை பயன்படுத்துகிறோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இட் இஸ் 110 வோல்ட் அண்ட் 60 ஹெர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தினால் விளையும் ஆபத்துகளும் முன்னெச்சரிக்கை நடைமுறைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன். அதாவது இந்த மார்க்கர் எல்லாம் படிப்பாங்க, பட் இந்த இடம் தானே இது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுதானப்பா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வள்ளுவர் நம்முடைய செந்தமிழ் சென்னா போதகர் சொன்ன மாதிரி, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை தகுந்தபடி நிற்கணும். ஸோ மின்னோட்டவியல்ன்ற பாடத்தை படிச்சுட்டு 4 கொஸ்டின் கரெக்டாக எழுதி 6 மார்க் வாங்குறது முக்கியம் இல்லை. அந்த 6 மார்க்னால பாஸ் பண்ணி வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கணும், அது உயிரோடு இருந்தால் தான் வாங்க முடியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி மின்சாரத்தை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். அதை பற்றி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சும்மா நான் ஜென்ரலாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ சேதமடைந்த மின்காப்பு, டேமேஜ்டு இன்சுலேஷன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக இந்த அயன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இன்சுலேட்டர்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே இப்படி தேய்ச்சிட்டே இருப்பான், எனக்காக ஒரு நாள் வந்து அதில் கரண்ட் பாஸ் கையில் அடித்து தூக்கி டம்முன்னு அடிக்கும், அதுக்கு அடுத்தது அந்த வயரை மாற்றுவான். நீ அதுக்கு முன்னாடி மாற்றினா என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவு டேமேஜ் ஆகிருக்கிறப்ப என்ன பண்ணிடணும், மாற்றிடணும், ரைட்டுங்களா? இது ஒரு விதமான எச்சரிக்கை நடவடிக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா மின் பொருத்துவாய்களின் மிகை பாரமேற்றல், ஓவர்லோட் ஆஃப் பவர் சாக்கெட்ஸ். அதாவது என்ன பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே துணிச்சு செல்லு போட்டிருப்பா, அதிலே ஃபேன் ஓடிட்டுருக்கும், அதிலே டிவி ஓடிட்டுருக்கும், அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ ஓவர்லோட் ஆகிடும்,
ஓவர்லோட் என்ன மின் விபத்து, சாரி அதாவது மின் சாதனம் வந்து விபத்து ஏற்படலாம், அதனால் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஓவர்லோட் ஆஃப் பவர் சாக்கெட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற முறையில் மின் சாதனங்களை பயன்படுத்துதல், இன் அப்ரோபிரியேட் யூஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ். ஸோ இது நல்லா பார்த்துருங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, ஏசி ஓடிட்டுருக்கோம் தேவையில்லை, அதில் என்ன ஆஃப் பண்ணிடலாம். தொலைக்க உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். மைக்ரோவன், மைக்ரோவன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பாத்திரத்தை எடுத்துருவோம், ஆனால் சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பயன்படுத்துறது, அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் நிறைய மின்சாதனங்கள் வந்து டேமேஜ் ஆகிறது காரணமே அதுதான், சரிங்களா. ஸோ இதுதான் மூணாவது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமிக்க சூழல், என்விரான்மெண்ட் வித் மாய்ஸ்டர் அண்ட் டேம்ப்னஸ். டேம்ப்னஸ் என்னப்பா, ஈரப்பதம் தான். ஸோ இந்த ஈரப்பதமிக்க சூழல் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு நிமிஷம், தப்பாக நினச்சிக்காதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ண நினைக்காதீங்க. நான் என்றைக்கும் உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் ஆக மாட்டேன். என்னுடைய இதே பார்த்துருப்பீங்க, கிளாஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இடையில எந்த இது பேச மாட்டேன். ஏன்னா உங்களுடைய நேரம் பொண்ணான நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்காக சொல்கிறேன். நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃபில் இருக்கும், செவன் சேஃபில். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு தான் எனக்கு கரண்ட் ஒயர் மெயின் ஒயரை இணைச்சிருப்பாங்க. அதிலிருந்து நான் மெயினுக்கு வந்துருக்கோம், பார்த்துருப்போம், ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அந்த இரும்பு கம்பியோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து காய போடக்கூட அந்த கம்பியை கட்டிட்டாங்க. அந்த வீட்டுடைய தாய்மார் வந்து கட்டி வச்சிட்டாங்க, குடும்பத் தலைவி கட்டி வச்சிட்டாங்க. கட்டிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துணியை தூக்கி, மழை வேறு பெஞ்சிருந்துருக்கு, நல்ல மழை அன்னைக்கு, கதை சொல்லப்போ உண்மைதான். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துணியை தூக்கி போட. ஸோ இவர் கை ஈரம், துணியும் ஈரம். ஸோ அந்த கம்பியில் என்ன இருந்திருக்குன்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. போட்ட உடனே அவரை பிடிச்சிக்கிச்சு, ஆளை தூக்கினா எரியல. ஸோ எர்த்தோட டச்சாக இருந்தனால அப்படியே பிடிச்சிக்கிச்சு, ஆள் அங்கேயே ஆள் டெத்து. ஸோ மொதல் பெரிய பையன் வந்திருக்கான், பெரிய பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அந்த பையன் வந்திருக்கான், பார்த்துருக்கான், என்னோட அப்பா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கார் அப்படின்னு போயிட்டு அப்பான்னு தொட்டிருக்கான், அவர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவருடைய ரெண்டாவது மகன் ப்ளஸ் ஒன் படிக்கிறார். என்னோட அப்பனும் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏதோ சினிமாவில் நடிக்கிற ஒன்றாவது ஒரே மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க, என்னடான்னு பார்த்துட்டு அவன் போய் தொட்டிருக்கான், அவனும் அவுட். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க என்னடா இல்லை மூணு வரிசை நிற்கிறாங்களே, யார் நிற்கிறவங்களா, அதான் முக்கியம். அவங்களும் போய் அவங்க தொட்டிருக்காங்க, அவங்களும் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தவங்க ஏன் நாலு பேர் நிற்கிறாங்க அப்படின்றப்ப டவுட் வந்துருச்சு, ஆக ஏதோ சிக்கலை அப்படின்ட்டு. அதுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி போன மரக்கட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க. அதில் அந்த அப்பாவும் அந்த ரெண்டு மகன்களும் இறந்துட்டாங்க. அந்த இன்னொருத்தவங்க சீரியஸாக இருக்காங்க, சீரியஸாக இருந்தாங்க, என்னாச்சும் தெரியல, நான் கேள்விப்பட்டது. மூணு பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த வேலைக்கு போன குடும்பத்தலைவி வீட்டுக்கு வரப்ப தான் எதுக்காக போய் சம்பாரிச்சுட்டு வந்தாங்களோ, ஸோ ஒன்று கணவருக்காக இருக்கும், இல்லை ரெண்டு குழந்தைகளுக்காக இருக்கும், இல்லை மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் அதற்கான பலன் அங்கே இல்லை, மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். சாதாரணமாக ஒரு கம்பியை கட்டினதில் அந்த டோட்டல் குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க, ரைட். இதை வந்து இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அபசுக்கரமாக சொல்லலை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துன்னு சொல்கிறேன், ஓகேப்பா, ரைட்டுப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எட்டு வகையில் வைத்தல் மிக முக்கியமான விஷயம் இதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா மாடன் அப்படின்ற விஷயத்தில் பெட்ரூமில் கொஞ்சம் தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் வைக்கிறீங்க, அப்படி வச்சிங்கன்னா டம்மி போட்டு அடைச்சிருங்க. டம்மின்னு ஒன்று விற்கும், பிளக் பாயிண்ட் மாதிரியே இருக்கும், அதை போட்டு அடைச்சிருங்க. அடைக்காத பட்சத்தில் அவங்க கையில் இரும்பு கம்பியில் தான் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஹோலில் குத்துனாங்கன்னா ஸோ கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு சிரமமாயிடும். அதனால் திரும்ப தான் சொல்கிறேன், நம்ம படிக்கிறது எட்டு சுரைக்காய் என்ன சாரி எட்டு கல்வி மாச்சுடனா எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி தான், சரி மன்னிக்கும், எட்டு கல்வி கறிக்கு உதவாது. நம்ம என்ன தான் நம்ம பாடமாக படித்தாலும் அதை நம்ம பயன்படுத்த தெரியணும், பயன்படுத்த தெரியலாட்டி நீங்கள் படித்த பாட வேஸ்ட்டு, நான் சொல்லிக் கொடுக்குறது வேஸ்ட்டு, ரைட்டா. ஓகே, குழந்தைகளுக்கு எட்டு வகையில் வைக்கிறத தவிர்க்கணும். ஓகே, கடைசி அம்சத்தில் முடிச்சிடறேன், கவனிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ, உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 100,000 ஓம். நோட் பண்ணுங்கப்பா, மிக முக்கியமான ஒன்று. நமது உடலானது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மின்தடையை கொடுக்கும், எவ்வளோ 100,000 ஓம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கிறதுனால தண்ணி என்ன பண்ணும், கண்டிப்பாக என்ன பண்ணும், அதாவது பியூர் வாட்டர் தான் டு நாட் கண்டக்ட் த கரண்ட்,
பட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிறது பியூர் வாட்டராக இருக்காது. அப்போ என்ன ஆகும், கரண்டை கடத்தும். அப்போ ட்ரை ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா 100,000 ஓம். அதே உள்ள தண்ணி பிளட்டெல்லாம் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால நல்லாவே கரண்டை கடத்தும். எவ்வளோ கம்மியாகுதுன்னா சில 100 ஓமாக குறைஞ்சிரும். 100,000 ஓம்லேருந்து சில 100 ஓமாக கம்மியாயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பாடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அந்த தொட்ட மாதிரி அந்த வீட்டில் தொட்டாங்க இல்லையா, தொட்டம் என்ன இருக்கும், நம்ம பாடி ஒரு குட் கண்டக்டராக மாறி இருக்கும், கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகிறப்போ அதிகமாக வெப்பம் உருவாகும், அதனால் நம்ம உள்ளுறுப்புகளை என்ன ஆயிரும், டேமேஜ் ஆகிரும் சரிங்களா. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை நடத்திருப்பேன் ஒரு விழிப்புணர்வு தான் அவன் நடத்தியிருக்கோம். ஸோ கவனமாக இருங்க, இதை பயன்படுத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும் கண்டிப்பாக. எலக்ட்ரிசிட்டி படத்தில் நிறைய க்வெஸ்சன் வரும், அதுக்கு தயாராக இருங்க. நல்லபடியாக படிங்கப்பா, வாழ்த்துக்கள், தேங்க்யூ தேங்க்யூ. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு ஃபீட்பேக் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பல பேர் பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு உழைக்கிறோம், ரொம்ப நேரம் உழைக்கிறோம். சும்மா ஜாலமாக கமெண்ட் பண்ணுங்கள், குறைஞ்சிட மாட்டோம் சரிங்களா. ரைட்டுப்பா, தேங்க்யூப்பா.